ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தான் புதுசாக என் சேனலுக்கு வரீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து க்ளே பண்ணி வச்சுருந்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் இதை ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு க்ளே எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ மைதா மாவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து உப்பு நான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நீங்கள் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ரொம்பவும் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதனால நான் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது லைட்டாக ஒட்டும். நீங்கள் வந்து அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து கையில் ஒட்டாமல் வரும். வந்து அந்த க்ளேயை நான் வந்து தரையில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு தூவி விடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எனக்கு வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் தூவி விட்டுட்டேன். இப்போ வந்து சுத்தமாக வந்து கையில் ஒட்டவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் ஆட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இப்போ நம்மளோட க்ளே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.